அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பச்சைமலையை பற்றி பார்க்க போகிறோம். பச்சைமலை பேருக்கு ஏற்றவாறு ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். இந்த பச்சைமலையில் உள்ள மலைவாழ் மக்கள் அங்கே என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பச்சைமலை திருச்சி மாவட்டத்தில் துறையூருக்கு மிக அருகாமையில் அமைந்திருக்கிறது. இது திருச்சியிலேருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. திருச்சியிலேருந்து நம்ம துறையூர் சென்று துறையூர்லேருந்து உப்பிலியாபுரத்துலேருந்து நம்ம ஒரு ரைட் எடுத்தோம்னா சோபனாபுரம்னு ஒரு ஊர் வரும். 4 கிலோமீட்டரில் சோபனாபுரம் தான் அந்த மலையோட அடிவாரம். சோபனாபுரத்துலேருந்து நம்ம மலையில் ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடணும். காலையில் 6 மணிக்கு மேலே தான் அலௌடு. அதேமாரி ஈவினிங் வந்து 6 மணிக்குள்ளே வந்துடணும் கீழே. அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மலைக்கு பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது பிளாஸ்டிக் பேன் பண்ணப்பட்ட ஏரியா, அதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இந்த மலையோட உயரம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 3500 அடி உயரத்தில் இருக்குது. 14 ஹேர்பின்ஸை கடந்து தான் நம்ம அந்த பச்சைமலையை ரீச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுற ஊர் தான் டாப்ஸ் செங்காட்டுப்பட்டி. அதுதான் அந்த மலையிலே ஒரு பெரிய ஜங்ஷன் ஏரியா மாரி. அங்கேருந்து தான் ரோடுகள் வந்து அங்கே உள்ள மலை கிராமங்களுக்கு பிரியும். பஸ் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா துறையூர்லேருந்து பஸ்ஸு போகுது. ஆனால் அது ரேராக தான் இருக்கும். நம்ம 2-வீலர் 4-வீலர் போகிறது வந்து ரொம்ப பெட்டர். அங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்தோம்னா மேதகம் வியூ பாயிண்ட்டு, பசுமை பள்ளத்தாக்கு, அப்புறம் நிறையா ஃபால்ஸ் இருக்குது. மங்களம் ஃபால்ஸு, கோரையார் ஃபால்ஸ், வரையார் ஃபால்ஸ், அப்புறம் எடுமைப்பள்ளி ஃபால்ஸ். எடுமைப்பள்ளி ஃபால்ஸுங்கிறது வந்து ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு ரோடு ஃபெசிலிட்டி கிடையாது. நம்ம காட்டுக்குள்ளே நடந்து தான் போகணும். அது மட்டும் கிடையாது, இங்கே 2 ஆறுகள் உற்பத்தியாகுது, ஸ்வேத்தா கல்லாறுன்னு. எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமாக இருக்கும், திருச்சி மாவட்டத்தில் இப்படி ஒரு மலையாக அதில் ஆறுகள் உற்பத்தி ஆகுதான். ஆமாம், 2 ஆறு உற்பத்தி ஆகி அது எங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம்னு. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பக்கத்தில் பரங்கிப்பேட்டைங்கிற இடத்துக்கிட்ட வந்து கடலில் கலந்துருது. அதில் கல்லாறுங்கிற ஆற்றுல வந்து ஒரு டேம் கட்டியிருக்காங்க. அந்த டேம் பேர் வந்து வீரராமர் டேம். அது அந்த டேம் வந்து சுற்றிலும் ஃபுல்லாக மலை. அதுக்குள்ளே நடுவில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ரீசெண்டாக தான் இந்த பச்சைமலை வந்து ஈக்கோ டூரிசமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சாங்க. இப்போ தான் போட்டிங் ஃபெசிலிட்டி, பொட்டானிக்கல் கார்டன் இதெல்லாம் வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ட்ரெக்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதுக்கு நம்ம பெர்மிஷன் வாங்கணும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில். ஒரு நபருக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பச்சைமலையில் உள்ள மலைவாழ் மக்களை பற்றி பார்ப்போம். இங்கே உள்ள மலைவாழ் மக்களை மலையாளின்னு அழைக்கிறாங்க. நீங்கள் வந்து கேரளா மலையாளியோட கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இங்கே உங்கள் தமிழர்கள் தான். இங்கே அந்த மலையில் இருக்கிறதுனால மலைய ஆண்டவர்கள்ங்கிறதுனால மலையாளின்னு கூப்பிடுவாங்க உங்களை. 5300க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வாழ்கிறாங்க. காசி நகரம், கொட்டாரகுன்றுன்னு 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இந்த மலையில் இருக்குது. இங்கே உள்ளவங்க கொஞ்சம் புவராக தான் இருக்காங்க. இவங்க என்ன விவசாயம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. அப்புறம் இங்கே உள்ள அந்த மலையிலே உள்ள சீசனல் ஃப்ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டு தான், அதாவது பலாப்பழம். இந்த மலையில் மான்கள், காட்டெருமைகள், அரிய வகை வண்ணத்தி பூச்சிகள்லாம் இருக்குது. இந்த மலை ஃபுல்லாகவே மூலிகைகள் நிறைஞ்ச மலை தான். இது வந்து இந்த மலையே வந்து ஒரு கொல்லிமலையோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த மலை. பச்சைமலைக்கு எப்போ டூரிஸ்ட் போகலான்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டு பிப்ரவரி தான் சீசன் டைம். அப்போ தான் அந்த மலையை நல்லா சில்னஸ் நல்லா ஃபீல் பண்ணலாம். அக்டோபர் செப்டம்பர் அந்த டைத்தில் போனீங்கன்னா மான்சூன் டைம், ஃபுல்லாகவே பனி கவர் பண்ணி வியூ பாயிண்ட் எதுவுமே கிளியராக தெரியாது. அதோட மலையும் ரொம்ப பெஞ்சிகிட்ருக்கும், ரோடும் சேரும் சகதியுமாக இருக்கும். இந்த மலையில் வந்து நைட் ஸ்டே பண்ணலாம். ஆனால் பெரிய அளவுக்கு லாட்ஜ் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது அதிகம் எக்ஸ்ப்ளோர் ஆகாத பிளேஸ் தானே. நம்மளாம் ஷெட் போட்டுட்டு நைட் தங்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அன்னைக்கே சாயந்தரமே இறங்குறதா இருந்தால் நம்ம வந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள முன்னாடியே சொன்ன மாதிரி செக் போஸ்ட்டை நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் அலோடு கிடையாது. பச்சைமலைக்கு இன்னொரு ரூட்டும் இருக்குது. அதாவது துறையூர்லேருந்து கீரம்பூர், 90 அந்த வழியாக நம்ம ரீச் பண்ணலாம். நான் முன்னாடியே அந்த சோபனாபுரம் ரூட்டை விட இந்த ரூட் வந்து எப்படின்னா கொஞ்சம் க்ரீனரியான ரூட்டு, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சுத்தான ரூட்டு. இறங்குறப்ப வேணால் நம்ம இந்த ரூட்டில் வரலாம். பச்சைமலை பார்த்திங்கன்னா திருச்சி, பெரம்பலூர், சேலம், கடலூர், நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு இது ரொம்ப பக்கமான ஒரு மினி ஹில் ஸ்டேஷன். இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு பச்சைமலை வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். எல்லோரும் பச்சைமலையை போய் விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.